புல்லின் மேல் பனி இறங்குவது போல கத்தருடைய வசனம் நம்ம மேலே இறங்க வேண்டும். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம ஆராதனைக்குள்ளே பயணிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக பனித்துளி வேலைக்காக நான் ரொம்ப ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான வேத பகுதியை கர்த்தர் வல்லமையாக என்னோட உள்ளத்தில் பாரப்படுத்து. பிரியமானவர்களே, ஒரு சொல்ல முதலாவது நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பிறகு என்னுடைய விளக்கம் பின்னால் தரேன். கவுண்டர் ஃபேக்சுவல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, அது என்னங்க கவுண்டர் ஃபேக்சுவல்? சைக்காலஜியில் உளவியல் அந்த சொல்ல ரொம்ப பயன்படுத்துவோம், கவுண்டர் ஃபேக்சுவல். அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். வசனம் வாசத்தை கடந்து போவோம். மத்தேயு 14:32 Matthew 14:32. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர் அது என்னங்க, அவங்க படகுல ஏறுறதுக்கும் காற்று அமர்றதுக்கும் என்ன இருக்கு தெரியல. இப்போ 5 அப்போ 2 மீனை கொண்டு புருஷர் மாத்திரம் 5000 பேர், ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. 10,000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறாரு, ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது, எதிர்பார்க்கவே முடியாத மிரக்கல். 10,000 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க, பெரிய மிரக்கல். இப்போ சாயங்காலமான போது இயேசு அவர்களை அக்கறைக்கு போங்க அப்படின்னு துரிதப்படுத்துகிறார், கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு இங்கிலீஷில் பார்க்கணும். போங்க, சீக்கிரம் பரப்பிட்டுங்க, சீக்கிரம் பரப்பிட்டு போங்க அப்படின்னு ஆண்டவரே துரிதப்படுத்துகிறார். ஆனால் அவங்கள துரிதப்படுத்திட்டு ஆண்டவர் பின்னால் தங்கிட்டார். இயேசு பின்னால் தங்கி, ஏங்க இயேசு கூட போக வேண்டியதானே, புரியலைல்ல, போங்க போங்கன்னு சொல்லிட்டு இயேசு பின்னால் தங்கிட்டார். இவங்களும் கவலைப்படல, இப்போ தான் ஒரு பெரிய மிரக்கல் நடந்திருக்கு, தே ஆல் ஆர் எக்ஸைட்டட் ஓவர் இட். ஸோ யாத்திரை போயிட்டுருக்குறாங்க, இயேசு பின்னால் இருந்துட்டார். பாதி தூரம் நடுக்கடல் வந்துட்டாங்க. நடுக்கடல் வரும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக எதிர்காற்று வீசலாமல் ஆண்டவர் தானே போக சொன்னார், இப்போ எதுக்கு எதிர்காற்று வரணும்? வை ஷுட் த பி எ கான்ட்ரரி விண்ட்? பயங்கரமாக எதிர்காற்று வீசுது. இவங்க தங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி படகை வலித்து பார்க்குறாங்க, படகு முன்னால் போக மாட்டேங்குது. பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் நல்ல சீசன்ட் ஃபிஷர்மேன். இப்படி ஒரு காற்று வரும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க பயணித்திருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் முன்னக்கிட்டே சொல்லியிருக்கலாமே, ஏன் ஆண்டவர் சொல்லலை? ஏன் இப்போ இந்த எதிர்காற்று வரணும்? ரா முழுவதும் நடுக்கடலில் தத்தளிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? இங்கேயும் வர முடியலை, அங்கேயும் போக முடியலை, இக்கரைக்கும் வர முடியலை, அக்கறைக்கும் போக முடியலை, தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். முதல்லயே தெரிஞ்சிருந்தா நம்ம இப்படி மாட்டியிருக்க மாட்டோம். முதலே இது தெரிஞ்சிருந்தால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டோம். முதலே இது தெரிஞ்சிருந்தால் இந்த வேலையை நம்ம எடுத்திருக்க மாட்டோம். முதலே இது தெரிஞ்சிருந்தால் அந்த வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு போயிருக்க மாட்டோம். இப்போ பாதியில் மாட்டிக்கிட்டேன், முன்னுக்கும் போக முடியலை, பின்னுக்கும் போக முடியலை, வாழவும் முடியலை, விடவும் முடியலை. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், சைக்கிளில் போகும்போது இப்படி பயங்கரமான எதிர்காற்று வந்துச்சு, முன்னுக்கு போக முடியலைன்னா இறங்கியாவது நிற்கலாம். இன்றைக்கு அவங்களால் இறங்கியும் நிற்க முடியாது. ஏன் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை? இயேசுவும் கூட இல்லை. இன்னொரு முறையாவது இயேசு கப்பலின் பின்னணியத்தில் படுத்திருந்தார், எலும்பி இறையாதேன்னு சொன்னார், காற்று கடல் அமைதல் ஆயிட்டு. இப்போ இயேசுவும் கூட அப்படி ஒரு மிரக்கல் நடக்கிறதுக்கு, ஈவன் ஜீசஸ் இஸ் நாட் வித் மீ. ஏன் இப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை வரணும்? அப்படி தத்தளித்து கொண்டிருக்கும்போது இயேசு அங்கே நடந்து வர்றார். முதல்ல இயேசு வர்றதை பார்த்து இவங்க ஏதோ பேய் பிசாசு வருது, கடலில் ஒருத்தர் அப்படி நடந்து வந்தால் நடுக்கடலில் எப்படி இருக்கும், ஏதோ பேய பிசாசம் வருதுன்னு அலறாங்க. அவர் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி, எனக்கு அப்படி தான் நான் யோசித்து 1.5 மணிக்கணும் அப்படி விலகி போகிறவர் மாதிரி காண்பித்தார். வந்து நிறைய உதவி வர வேண்டியது தானே, விலகி போகிறவர் மாதிரி காண்பித்தார். இவங்க அலறதை பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னார். இந்த துருதுர் பேதில் என்ன மாதிரி, அது நீர் தான் என்னை இறங்கி வர சொல்லும் அப்படின்னு, என்னையும் நடக்க சொல்லுங்க வாங்க அப்படின்னு பேதர் நடக்கிறான்.
தண்ணி மேலே கொந்தளிக்கிற கடல் மேலே அவள் விசுவாசத்தோடு நடந்தவன் நடக்க வேண்டியது தானே. முதல்லே பயந்துருந்தா பரவாயில்லைங்க, பாதி தூரம் அந்த பிறகு பயந்துட்டான். எல்லாம் கேட்டு தைரியம்தான், ஆனால் நாலு ஸ்டெப்பு எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சான்னு தெரியலை. நாலு ஸ்டெப்பு நான் சும்மா சொல்கிறேன், நாலு ஸ்டெப்பு எடுத்தவொடனே பயந்துட்டான். ஏன் பயந்தா? நீ தான் நடந்தல்ல, நாலு ஸ்டெப்பு நடந்தல்லடா, நடடா அப்படின்னு சொல்ல தோணுது. பயந்துட்டான். ஏன் பயந்தான் தெரியலையே. முதல்ல குதிக்க பயந்தா பரவாயில்லப்பா, நீ நாலு ஸ்டெப் எடுத்து வச்சுட்ட, இப்போ ஏன் பயப்படுற? பயந்து அமிழ்ற, ஐயோ நான் அமிழ்றேன்னு கத்துறேன். ஏன் இப்படி மாறி மாறி நடக்குது? அப்பவும் ஆண்டவர் அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்றாரு. இப்போ எப்படி அவன் போட்டுக்கு வந்தான்? கையை பிடிச்சி தூக்கி விட்டாரு. எப்படி போட்டுக்கு வந்தான்? திரும்ப நான் நினைக்கிறேன், எத்தனை ஸ்டெப்பு நடந்து போய் அமிழ்ந்தானோ அத்தனை ஸ்டெப் திரும்ப அந்த கொந்தளிக்கிற கடலில் தைரியமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ வாழ்க்கையில் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கர்த்தர் பெர்மிட் பண்ணுறார். இப்போ அவங்க ரெண்டு பேர் இயேசு படவில் ஏறின உடனே இல்லை, பேதுருவும் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அந்த வசனம் திரும்ப வாசிங்க, 14:32. அவர்கள் படவில் ஏறின உடனே, ஏறின உடனே இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு, இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. ஏன் இப்படி மாறி மாறி வருது? ஏன் இதுக்கு நடக்கு? ஒருவேளை ஒருவேளை இத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ட்விஸ்ட் நடக்கலைன்னா வரலாற்றிலேயே ஒரே ஒரு மனிதன் தான் தண்ணீரில் நடந்தவன், அவன் பேதுரு. இதுவரைக்கும் இந்த 2000 வருஷத்தில் எந்த மனுஷனும் தண்ணீரில் நடக்கலை. நீ தண்ணீரில் நடக்கிற ஒரு மிரக்கல் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா, ஒரு ஆராய்ந்து முடியாத ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த பேக்ரவுண்டு தேவை, இந்த பேக்ரவுண்டு தேவை, இந்த புயல் காற்று தேவை, இந்த எதிர்காற்று தேவை, இந்த கொந்தளிக்கிற கடல் தேவை, இயேசு கூடவே இல்லைங்கிற உணர்வு தேவை, இயேசு கூடவே இல்லை அப்படிங்கிற உண்மை கூட தேவை. பிரியமானவர்களே, அமிழ்ந்து போகிறோம், நம்ம தைரியமாக இருக்கிறோம் ஆனாலும் அமிழ்ந்து போகிறோம். அந்த சூழ்நிலைகள்லாம் தேவை. எதுக்கு தெரியுமா? இந்த மிரக்கலை நீ உன் வாழ்க்கையில் சந்திப்பதற்கு. நான் கவுண்டர் ஃபேக்சுவல்னு ஒரு வேர்டோடு ஆரம்பித்தேன். கவுண்டர் ஃபேக்சுவல் அப்படின்னா ஃபேக்டுக்கு மாறாக, எதிராக, எதிர் உண்மை அப்படின்னு தமிழில் போட்டிருக்கான். எதிர் உண்மை, அது எதிர் மாறாக இருக்கான், அதான் உண்மை. ஒன்று ஆண்டர் கைவிட மாட்டார். கடல் கொந்தளிக்கலாம், புயல் காற்று சீறி வீசலாம், ஆனால் ஆண்டர் கைவிடவே மாட்டேன். உன் சூழ்நிலையில் நீ எப்படி அந்த சூழ்நிலையை பார்க்குற? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்கு, ஹவு டு வி சீ தட்ங்கிறது கேட்குறேன். ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்கு, பெட்டர் மெடல் சில்வரா பிரான்ஸா? சில்வரா பிரான்ஸா, எது பெட்டர் மெடல், எது நல்ல மெடல், சில்வரா பிரான்ஸா? சத்தமாக சொல்லுங்களேன், சில்வர். நான் சொல்கிறேன் பிரான்ஸ். சில்வர் எது கொடுத்தாங்க தெரியுமா? அதை நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம். அது சில்வர் எது கொடுத்தாங்க? சில்வர் மெடல் எது கொடுப்பாங்க? செகண்ட் ப்ளேஸ். வேறு மாதிரி சொல்லுங்கள், சில்வர் மெடல் எது கொடுக்காங்க தெரியுமா? தோற்றதுக்கு கொடுக்குறாங்க. சில்வர் மெடல் தோற்றதுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பிரான்ஸ் மெடல் எது கொடுக்குறாங்க தெரியுமா? ஜெயிச்சதுக்கு கொடுக்குறாங்க, ஜெயிச்சதுக்கு கொடுக்குறாங்க. விளையாண்டு நான் ஜெயிச்சதுக்கு எனக்கு கிடைக்கிறது பிரான்ஸ் மெடல், நான் விளையாண்டு தோத்ததுக்கு எனக்கு கிடைக்கிறது சில்வர் மெடல். வேறு மாதிரி பார்க்குறோம்ல, எது உண்மையானது மெடல்? விளையாண்டு ஜெயிச்சதுக்கு கிடைச்சது மெடலா, விளையாண்டு தோத்ததுக்கு கிடைச்சது மெடலா? ஹவு டு வி பர்சீவ் இட், ஹவு டு வி பர்சீவ் இட்? பிரியமானவர், இத்தனையோ வகையில் நான் சொல்ல முடியும், பிரான்ஸ் இஸ் பெட்டர் தென் சில்வர். பிரான்ஸ் மெடல் கிடைச்ச மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பா எனக்கு ஒரு பிரான்ஸ் மெடல் அது கிடைச்சது, எனக்கு ஒரு பிரான்ஸ் மெடல் அது கிடைச்சது அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான், வருத்தப்படவே மாட்டான். ஐயோ எனக்கு பிரான்ஸ் தானே கிடைச்சிது அப்படின்னு வருத்தப்படவே மாட்டான். எப்படி எனக்கு பிரான்ஸ் கிடைச்ச, ஒன்றுமே கிடைக்காதுன்னு நினச்சேன், நல்ல வேலை பிரான்ஸ் கிடைச்சிச்சின்னு நினைப்பான்.
சில்வர் மெடல் வாங்கினவனே நினைப்ப தெரியுமா, ஐயோ கோல்டை விட்டுட்டேனே, ஐயோ கோல்டை விட்டுட்டேனேன்னு நினைப்பான். யாருக்கு வெற்றியின் மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியுமா, சில்வர் மெடல் வாங்கினவனுக்கு இயற்கையாக உளவியல் ரீதியாக வெற்றியின் மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. ஆனால் பிரான்ஸ் மெடல் வாங்கினவனுக்கு வெற்றியின் மகிழ்ச்சி இருக்கும் என்பது ஒரு உளவியல் உண்மை. ஹவு டு யூ சி இட்? இன்றைக்கு ஆண்டு எந்த சூழ்நிலை இருந்தாலும் இருக்க இடத்துல அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க, நீங்கள் படவில் ஏறின உடனே அமைதி உண்டாகிவிடும்.